வணக்கம். தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜ் எல்லாமே ஒரு நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வர்றதுக்காக எவ்வளோ போராடிட்டு இருக்காங்க. ஆனால் எப்போவுமே நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கக்கூடிய கல்லூரி எது தெரியுமா? எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்கும்போது அதில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக இந்த வருஷம் 2024 பிளேஸ்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க தெரியுமா? இந்த எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதிகபட்சமாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஹையஸ்ட் பேக்கேஜ் என்னென்னா 88 லட்சம் ரூபா பெர் ஆனம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனி நேம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அனலட்டிக்ஸ் கம்பெனி அப்படிங்கிறாங்க. அந்த கம்பெனியில் 88 லட்சம் ரூபா பெர் ஆனம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கல்லூரின்னு. இந்த கல்லூரியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா அங்கே காலேஜ் ரிவ்யூ மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, ஸோ இந்த காலேஜில் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் அதாவது என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஸோ டிபார்ட்மெண்ட்ஸுக்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் சீட்டு நமக்கு கிடைக்கும் ஒரு ஒரு கம்யூனிட்டி வைஸ், அதே போல் ரேங்க் போன வருஷம் 2023 என்ன ரேங்க்குக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டீச்சர்ஸ். அதாவது எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க சொல்லவே வேணாம், யாருமே யோசிக்கவும் வேணாம், இதை யோசிக்காமே எடுக்கலாம். ஆனால் பிரைவேட் காலேஜ் இன்னைக்கு வந்து எஸ்எஸ்என் காலேஜ்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜுடைய ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா சிவநாடார் தான். ஸோ இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1996 ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் வந்து ஒரு நம்பர் ஒன் பிரைவேட் காலேஜாக தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு. ஸோ இன்று வரை நம்பர் ஒன் பொசிஷன்லே இருக்குது. இது ஒரு அட்டானமஸ் கல்லூரியாகவும் பார்க்கப்படுது. ஸோ ரொம்ப முக்கியமாக இந்த கல்லூரிகளுடைய மிகப்பெரிய ஒரு ஷேர், நிறைய ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா HCLலேருந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் தானே ஓனரு, அவருடைய கம்பெனியில் மிகப்பெரிய HCLங்கிறது உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஐடி கம்பெனி. ஸோ அதுலேருந்து இருக்கக்கூடிய ஷேரை வந்து இந்த காலேஜுக்கு வந்து சிவநாடார் வந்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் சிவநாடாராக உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அவர் வந்து ஒரு பத்மபூஷன் விருது வாங்கியிருந்தார். நம்மளுடைய இந்தியாவிலேயே மிக சிறப்பு பெற்ற ஒரு விருதாக பார்க்கப்படுற பத்மபூஷன் விருது வாங்கியிருந்தார். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா HCL அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, அதாவது ஒரு 2008 காலகட்டத்திலேயே இந்த ஐடி துறையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாரு அப்படிங்கிறனால அவருக்கு இந்த பத்மபூஷன் விருது கொடுத்துருந்தாங்க. சரி, இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். இவருக்கு கீழே வந்து நிறையா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிவநாடார் யூனிவர்சிட்டி இங்கவே வந்து சென்னையிலே ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே போகிறதுக்கும் மாணவர்கள் வந்து பயங்கரமாக போட்டி போடுறாங்க. இப்போ நம்ம 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு எப்படி சீட்டு கிடைக்க போகுதுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா BE BTECH கோர்ஸ் இருக்குது, லேட்டர் என்ட்ரி இருக்குது, MEMTECH இருக்குது. ரொம்ப முக்கியமாக இந்த கல்லூரி வந்து NARF ரேங்கிங்கில் 2023 ஓவரால் ரேங்க்கில் 80th பிளேஸ்லையும், நம்முடைய இன்ஜினியரிங் ரேங்க்ல வந்து 45th பிளேஸ்லையும் 2023 வந்துருந்துச்சு. 2024 இன்னும் டேட்டா வரல, வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசலாம். ஸோ இந்த கல்லூரியில் மொத்தமாக வந்து நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழியாக போகணும்னா அதாவது ஒரு 9 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் இருக்கு. இந்த 9 கோர்ஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய கட் ஆஃப் என்ன கட் ஆஃப் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ நான் வந்து கட் ஆஃபையும் சொல்கிறேன், ரேங்க்கையும் சொல்கிறேன், உங்களுக்கு கிடைக்குதான்னு நீங்கள் பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து இந்த காலேஜில் இருக்கு. இதில் வந்து OC-ல 190.5 க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் நான் கட் ஆஃப் போட்டிருக்கேன், ரேங்க்கும் போட்டிருக்கேன். ரேங்கை நல்லா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சீட்டு வந்து இந்த எஸ்எஸ்என்ல பயோமெடிக்கல் உறுதி. அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் வந்து இந்த காலேஜில் இருக்குது, அதில் 188.5 OC-ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் நான் போட்டிருக்கேன், ரேங்க்கும் போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து இந்த காலேஜில் இருக்குது, அதில் 189.5 OC-ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் நான் கட் ஆஃப் போட்டிருக்கேன், ரேங்க்கும் போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா MTECH-ல CSE-ல 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ். இது ஒரு இப்போ தான் கொண்டு வந்திருந்தாங்க, நிறைய BIT-ல கூட இந்த கோர்ஸ் இருக்குது. இது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லேயும் வருது. இந்த காலேஜில் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க, இப்போ போன வருஷம் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க, இந்த வருஷமும் இருக்குது. OC-ல 196 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஒரு கம்யூனிட்டியும் நான் போட்டிருக்கேன், ரேங்க்கும் போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் இருக்குது, அதில் OC-ல 199 க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கேன், ஒரு ஒரு ரேங்க்கும் போட்டிருக்கேன், ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு உறுதி. அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ECE இந்த காலேஜில் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 197.5 OC-ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கேன், ரேங்க்கும் போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க.
ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா சீட்டு உறுதி. அதே போல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிளி. ட்ரிபிளி வந்து இந்த காலேஜ்ல இருக்கு, ஓசியில 196 க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கேன், ரேங்கும் போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கங்க நண்பா. சரியா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த காலேஜ்ல இருக்கு, ஓசியில 198 க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் நான் போட்டிருக்கேன், ஜென்ரல் ரேங்க் மொத்தமா போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து இந்த காலேஜ்ல இருக்கு, ஓசியில 192 க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கேன், ஒரு ஒரு ஜென்ரல் ரேங்க்கும் போட்டிருக்கேன், நோட் பண்ணிங்க. இப்போ நான் சொல்லி முடிச்சிட்டேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கட் ஆஃப் இருந்தால் சீட்டு கிடைக்கும், போன வருஷம் உள்ள ஜென்ரல் ரேங்கை பார்த்துங்க, இந்த வருஷம் வரப்போகிற ஜென்ரல் ரேங்க்கும், நீங்கள் போட்டிருக்க ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்என் காலேஜில் சீட்டு உறுதி. சரிங்க, எல்லாம் சொல்லிட்டீங்க, ஓகே. இந்த காலேஜில் படிக்கிறதுனால நமக்கு எதுவும் பிளேஸ்மெண்ட் நல்லா கிடைச்சிருமா, எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் எடுத்து படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா, கண்டிப்பாக எடுத்து படிக்கலாம், கவலையே பட வேணாம். ஆனால் ஃபீஸ்ன்னு ஒன்று இருக்குது, சில பேரால் பணம் கட்டி படிக்க முடியாத ஒரு நிலமையிலே இருக்காங்க. ஏன் இந்த காலேஜில் ஏன் மாணவனே இங்கே படிக்கிறான், 7.5 ரிசர்வேஷன் மாணவன். போன வருஷம் ஒரு 5 பேர் என்னை நேரடியாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க, டைரெக்டாக நான் அங்கே போயிருந்தேன். அந்த பசங்க என்னட்ட சொல்லையில் எனக்கு அதை விட சந்தோஷம் ஒன்றுமே கிடையாது. அந்த எஸ்எஸ்என் காலேஜில் 7.5% இடஒதுக்கீடில் ஒரு 5 மாணவர்கள் நான் நேரடியாக போய் பார்த்தேன். அவங்கள வேற லெவலில் ஜாலியாக அந்த காலேஜில் சூப்பராக அங்கே போய் உள்ளே போயிட்டு அண்ணே உங்களால் தான் போனேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. எனக்கு அதை விட ஒரு சந்தோஷம் என்னங்க வேணும், இவ்வளோ பெரிய கல்லூரியில் ஃபுல் ஃப்ரீயில் படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நான் இருந்தேன். அதுதான் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரியில் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, காலேஜில் ஃபீஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். பிளேஸ்மெண்ட்டை முதல் சொல்லிடுறேன். பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது 2024 ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கு. நான் ஒரு 5 மாணவர்கள்ட்ட பேசினேன், அதாவது போன வருஷம் இப்ப இந்த முடிச்சுட்டு போறாங்கல்ல 2024 முடிச்சுட்டு வெளியே போனாங்கல்ல, அதுல ஒரு 5 பேர்கிட்ட பேசினேன். போன வருஷம் 2023 1 கோடி ரூபாய்க்கு ஒருத்தவங்க பிளேஸ் ஆனாங்க, 1 கோடி ரூபாய்க்கு. ஆனா இந்த வருஷம் 88 லட்சம் ரூபா தான் பிளேஸ் ஆயிருக்காங்க. அதனால அதுவும் கம்மின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு என்னென்னமோ கல்லூரிகள்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கக்கூடிய நேரத்துல இந்த எஸ்எஸ்என் காலேஜுக்குள்ள போயிட்டோம்னாவே இவ்வளவு பெரிய ஒரு அருமையான வாய்ப்பு. அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பேக்கேஜா பார்க்கப்படுறது, அதாவது 88 லட்சம் ரூபாய் பெற ஆனம் வந்து கொடுத்துருக்காங்க, மோட்டார் கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியில கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா 52 லட்சம் ரூபாய் பெற ஆனம் வந்து ரெண்டாவது ஹையஸ்ட் பேக்கேஜாக பார்க்கப்படுது. இது வந்து டிஷா அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த ரெண்டாவது ஹையஸ்ட் பேக்கேஜை இந்த இந்த மிகப்பெரிய கம்பெனி கொடுத்துருக்காங்க. அதே போல் அடுத்து 34 லட்சம் ரூபாய் பெற ஆனம் வந்து பார்த்தீங்கன்னா பேபால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. இது மூணாவது ஹையஸ்ட் பேக்கேஜாக பார்க்கப்படுது. அதே போல் இந்த காலேஜில் வந்து ஆவரேஜ் சேலரியாக வந்து பார்த்தீங்கன்னா 14 லட்சம் ரூபாய் பெற ஆனம் வந்து கொடுக்குறாங்க, ஆவரேஜாக நார்மலாக. இதுல எனக்கு தெரிஞ்சு அங்க சொன்ன மாணவர்கள் சொன்ன கருத்து என்னன்னா, நிறைய பேர் வந்து ஹையர் ஸ்டடி பண்ண போயிடுறாங்க. நிறைய பேர் ஹையர் ஸ்டடி பண்ண போறதுனால பல மாணவர்கள் அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ல ஆஃபர் கிடைச்சாலும் எனக்கு வேணாம், அதை தவிர்த்துறாங்க, தவிர்த்துட்டு ஹையர் ஸ்டடி எம்இ எம்டெக் இது மாதிரி பண்ண போயிடுறாங்க அப்படிங்கிறதா நிறைய பேர் சொல்ற கருத்தா இருக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம பிளேஸ்மெண்ட்டை பார்த்து முடிச்சாச்சு. பிளேஸ்மெண்ட்டை பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம். இப்போ ஃபீஸு தான் பெரிய பிரச்சனையாக நிறைய பேருக்கு வரப்போகுது. ஏன்னா நிறைய மாணவர்களால் பணம் கட்டி படிக்க முடியல. 7.5% இடஒதுக்கீடுக்கு இப்போ நான் சொன்ன கட் ஆஃப்லாம் வராது, அதை விட குறைந்த கட் ஆஃப்லேயே இங்கே சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் போட்டி அதிகம். 7.5 ரிசர்வேஷனில் ஒரு சீட்டு உங்களுக்கு கிடைச்சாலும் எந்த ஃபீஸுமே கிடையாது, காலேஜ் ஃபீஸ் கிடையாது, ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது, எந்த ஒரு பணத்தையுமே சிவனாடர் நம்மகிட்ட வாங்கலை, அதை தெரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு பணமும் உங்கள்கிட்ட வாங்கப்படலை வில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஆனால் நீங்கள் நார்மலாக ஜென்ரலாக இந்த காலேஜுக்குள்ளே ஒரு கவர்மெண்ட் கோட்டாவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸை பொறுத்த வரைக்கும், போன வருஷத்தில் நம்ம மாணவன் ஒரு பையன் இங்கே படிக்கிறாப்புல, அவர் நமக்கு அனுப்பியிருந்தார், அதையும் பாருங்களேன். அவர் சொன்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் நீங்கள் ஹாஸ்டல் ப்ளஸ் காலேஜ் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,42,000 ரூபா வருது, 2,42,000 ரூபா வருது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில் 2 லட்சம் ரூபா தான் வருது, தேர்ட் இயரில் 2 லட்சம் ரூபா தான் வருது, ஃபோர்த் இயரில் 2 லட்சம் தான் வருது. ஓகே, ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நிறைய பேர் இதை மிஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் மிஸ் பண்ணாதீங்க, இந்த வாய்ப்பை வந்து விட்டுறவே கூடாது. சில பேர் கட்ட முடியும், சில பேரால் பணம் கட்ட முடியாது, அதையுமே நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரியான கல்லூரியில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பேங்க்கில் கூட போய் லோன் வாங்கிக்கலாம், அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இதான் சொல்லி முடிச்சிட்டேன். நீங்கள் நார்மலாக ஹாஸ்டலு டியூஷன் ஃபீஸு எல்லாமே சேர்த்து 2,42,000 நார்மலாக நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வருஷங்களில் 2 லட்சம் வந்துடும். அதே போல் இந்த காலேஜில் நீங்கள் வந்து ஹாஸ்டலில் தங்காமல் வெளியிலேருந்து பஸ்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஃபீஸு ஒரு 68,000 ரூபா வாங்குறாங்க. அதன்படி பார்த்தோன்னா நீங்கள் ஒரு டே ஸ்காலராக இருக்கும்போது 2,02,500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வருது. இப்போ வந்து உங்கள்கிட்ட நான் வந்து நார்மலாக ஹாஸ்டல் அப்புறம் எல்லாமே சேர்த்து சொல்லிட்டேன்ல, ஹாஸ்டலுங்கிறது உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டியை பொறுத்து இருக்கு. ஹையஸ்ட் உங்கள்கிட்ட நிறையா பணம் இருந்ததுன்னா அதுக்கு ப்ராப்பர்ட்டி தகுந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரியான கேட்டகரியில் பிரித்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய்க்கு வந்து ஒரு ஷேரிங் ரூம் வந்து இருக்குது, நார்மலாக 75,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் 2 லட்சம் வரைக்கும் ஹாஸ்டல் இருக்குது.
75,000 ரூபாய்க்கு ஒரு ஷேர்டு ரூம் வந்திருக்கு. அதே போல 1,06,000 ரூபாயில் ஷேரிங் ரூமு வித் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதே போல 94,000 ரூபாயில் சிங்கிள் ரூம் நீங்கள் தனியாக தங்குறேன்னா தங்கலாம். அதே போல 1,70,000 ரூபாயில் உங்களுக்கு வந்து சிங்கிள் ரூம் வித் ஏசி அப்படிங்கிறதும் இருக்குது. அதே போல 130,000 ரூபாயில் 1,30,000 ரூபாயில் சிங்கிள் ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது 1,30,000 ரூபாயில். அப்புறம் 2,10,000 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரூம் அட்டாச் பாத்ரூமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஏசி எல்லாமே சேர்த்து. அதுக்கப்புறம் 2,20,000 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரூம் வித் அட்டாச் பாத்ரூமு ஏசி, அதுக்கப்புறம் வந்து பால்கனி, பால்கனியோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,20,000 ரூபாய் வாங்குறாங்க. அட்மிஷன் ஃபீஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபாய் வாங்கிடுறாங்க ஹாஸ்டலுக்கு. அதுக்கப்புறம் மெஸ் ஃபீஸ் உங்களுக்கு வந்து அப்பப்போ வருது. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி அந்த சார்ஜ் நீங்கள் கொடுக்கணும்ல, அதையுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரியா, இதுதான் இந்த காலேஜோடைய மொத்த விஷயங்களும் நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேலே இதை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் நல்ல கட் ஆஃபில் இருந்தால் தான் இந்த கல்லூரிக்குள்ளே போக முடியுங்கிறது இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுனால தெரியும். அதனால் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது உள்ளே போக பார்க்கணும். அப்போ தான் நம்ம வந்து நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய இடத்துக்கு போனோம்னா தானே வேலை கிடைக்கும். எஸ்எஸ்என்லாம் வந்து நீங்கள் மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க நிறைய பேர். ஸோ ப்ரைவேட்டில் நம்பர் ஒன் காலேஜாக பார்க்கப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாய் பை டிடிஜிஸ். தேங்க்யூ.